வாழ்வோம் வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இரவு ஞானவழி சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது பணிவும் புகழ்ச்சியும். பணிவும் புகழ்ச்சியும் இது இரட்டை இலை மாதிரி. பணிவும் புகழ்ச்சியும் இரட்டை இலை மாதிரி இல்லையா? ரெண்டே இல. பொதுவாக நமக்கு பணிவு வேணும். ஏன் பணிவு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இயல்பில் இருந்து நாம் என்ன ஆகக்கூடாது, மீறக்கூடாது. இயல்பை மீறாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன வேணும்னா பணிவு வேணும். பணிவு தான் லெவல் இல்லையா? இப்போ கிரவுண்ட் லெவல்னு இருக்குது. கிரவுண்ட் லெவல்லே இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரவுண்ட் லெவலுக்கு மேலே போச்சுன்னு வைங்களேன், மறைக்க ஆரம்பிச்சிடும், முட்ட ஆரம்பிச்சிடும். கிரவுண்ட் லெவலுக்கு கீழே போச்சுன்னா பள்ளமாகும் இல்லை? அப்போ கிரவுண்ட் லெவலில் நம்ம இயல்பாக போகலாம். இப்போ இந்த பணிவு என்பது என்னன்னா, உங்களுடைய குணம் இருக்குது பாருங்கள், அந்த குணம் மேல் எழும்பாமல் அதை என்ன பண்ணும், பணிய வைக்கும், இருக்கிறத அப்படியே காப்பாற்றுறது. ரொம்ப கீழே போக வேண்டாம், கீழே போனாலும் அறிவீனமாகிவிடும். நன்றாக சிந்திக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலவங்க வாழ்க்கையில் ரொம்ப அதீதமான அறிவு வரும்போது ரொம்ப பெரிய புத்திசாலின்னு போயிட்டாங்கன்னு சொன்னால் ஏடாகுடம்லாம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப தாழ்ந்து போயிட்டாலும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போயிடுவாங்க. அந்த ரெண்டு இடம் ரொம்ப முக்கியமான இடம். ரொம்பையும் மேலேயும் போகக்கூடாது, ரொம்ப கீழேயும் போயிடக்கூடாது. கீழே போயிட்டா அறிவு வேலை பார்க்காது, என்ன பண்ணுறேனே தெரியாது. ரொம்ப மேலே போச்சுன்னா திருத்தணம் வந்துடும், சில்ம் சாங் தப்பு பண்ணுறது, கிரைம் இதெல்லாம் வந்துடும். அந்த இயல்பு அது ரொம்ப முக்கியம். இந்த பணிங்க பணிங்கன்னு சொல்கிறது வந்து உடனே நம்ம வந்து குனிஞ்சிறது, ரொம்ப கீழே போகிறதுன்னு நினைக்கக்கூடாது. பணிவு என்பது இயல்பாக இருக்கு, நல்ல ஞாபகம். வாட்ஸ் யுவர் லெவல், அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுங்க இல்லையா? பட் நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ அந்த லெவல் உங்களுக்கு எது வழங்கப்பட்டது அது. இப்போ நம்ம வந்து என்ன லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கர்மா அப்படி இருக்கும். இருந்தாலும் பேசிக் லெவல்னு ஒன்று இருக்குது. நம்ம கர்மாவையே சொல்லிட்டு போயிடக்கூடாது, அது என் கர்மா நான் என்ன பண்ண முடியும். இந்த கர்மாவை சொல்லியே நிறைய பேர் தப்பிச்சுட்டு போவாங்க. வேலைக்கு போகலையா, என் கர்மா என் விதி என் தலையெழுத்து இல்லையா, அது சொல்லி சாமி வேண்டாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லையா, அது தப்பு. தெரியாமல் பண்ணுறது அது அறிவீனமாக பண்ணக்கூடியது. ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க கர்மாப்படி ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வு இல்லையா, ஆசிலேஷன்ஸு அதெல்லாம் இருக்கும், அது வேறு. பொதுவாக மனிதன்னு சொல்கிற பொழுதே என்ன இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, எல்லாத்தையுமே ஒரு பேசிக் குவாலிட்டிஸ், ஒரு ஹியூமனிட்டிங்கிறது ஒன்று உண்டு, அதான் மனிதத்தன்மை. இப்போ நம்ம மனிதத்தன்மையிலேயே இல்லைங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப யோசிக்க வேண்டியதும் வருத்தப்பட வேண்டிய நிகழ்வுமாக இருக்கிறது. மனிதன் மனிதனாக இருந்தாலே போதும், மனிதன் தெய்வமாக வேண்டாம். நன்றாக ஞாபகம் எங்கள், ஏன்னா முதல்ல நீங்கள் மனித நிலைக்கு வச்சுங்க. நீங்கள் தெய்வ நிலைன்னு சொல்லிட்டு வேஷம் போட்டுட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதீதமாகிவிடும். எந்த தெய்வத்தை யார் பார்த்தா, தெய்வங்களையும் மனுஷனாக தானே காட்டியிருக்கிறான். தெய்வ உருவமாக அது, ஒரு மனுஷனுக்கு வேஷம் போட்டு இது கிருஷ்ணர் இது ராமர் இது பிள்ளையாருன்னு சொன்னால் அது தெய்வமா? யார் பார்த்தா, மனிதனை தான் தெய்வமாகிட்டு இருக்கிறாங்க, தெய்வத்தை காட்டலை. தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது, தெய்வம் அருவத்தில் இருக்கும். நீங்கள் அந்த அருவத்துக்கு உருவம் கொடுக்குறீங்கன்னா உங்கள் தாட்ஸ் அங்கே உண்டு என்ன பண்ணுறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வந்துடும், அது தெய்வமாகவே இருக்காது, மனுஷம் பாதி மிருகம் பாதி செய்ததுங்கிற மாதிரி வந்துடும். நல்ல ஞாபகம்ங்க, இந்த தெய்வத்துக்கு உருவம் கொடுக்குற வேலையெல்லாம் வந்து என்னாகுனா அது ஒரு, அது விலைக்கே சொல்ல முடியாது, இட்ஸ் நாட் குட் நாட் கரெக்ட். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, மனித நிலையை இழந்து விடுகிறீர்கள் அந்த சிந்தனையில் போகிற பொழுது. நான் தெய்வமாக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிடலாம், ரொம்ப அதீதமாக அவனை ரொம்ப உயர்வான்னு நினச்சிக்கிறது, அவனை பற்றி உள்ள அந்த தற்பெருமைகள்
இல்லையா, இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். வந்துட்டுன்னு சொல்லியாச்சுன்னா மனிதனிலேயே அவன் இருக்க மாட்டான், அது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி மனிதனை விட கீழே போடுறது, இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப ருத்ரமாக பண்ணுறது, கோபமாக பண்ணுறது, அடிக்கிறது இல்லையா, கொல்றது, போராடுறது, இதெல்லாம் ஆறுக்கு கீழே, ஆறுக்கு கீழே. அப்போ இந்த ரெண்டு நிலையும் நாம் என்ன பண்ணணும்னா லெவல் பண்ணிகிட்டே வரணும். நம்ம மனுஷனாக இருக்கிறோமா, தினசரி உங்களுக்குள்ள நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான் உங்களை வந்து என்ன பண்ணும், உயர்த்தும். அதனால தான் சொன்னாங்க பணிப்பா, பணிப்பான்னு சொன்னால் இந்த பணிக்கு, பணின்னா வேலைன்னு ஒன்று இருக்குது, பணினா கவனின்னு இருக்குது, பணின்னா உணர்வுன்னு பொருள் இருக்குது இல்லையா. பணிதல் பணி செய்யன்னு சொல்லியாச்சுன்னா உன்னை தக்க வைத்து கொள்ளுன்னு இருக்குது, நிறைய பொருள் இருக்கு அந்த பணி. பா மூன்று சுழி நகரம் போட்டிருப்பாங்க பணி. அப்போ உன் பணி என்ன, உன்னுடைய பணி என்ன ஆன்னு சொன்னால், உன்னை மனிதனாக நீ பாதுகாக்கிறது தான் உன் பணி, வேற ஒரு பணி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்கு போடுறோம், காசு சம்பாதிக்கிறோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம், எல்லாம் ஒரு தடவை போய் கொஞ்சம் நிறைய துணி வாங்கிட்டு வரோம், 4 மாதம் கழிச்சு அந்த துணி அவ்வளோ புபேர போயிடும். காலையில் வாங்கிட்டு வந்த சாமானெல்லாம் அப்புறம் அடுத்த நாள் அதுக்கு வேஸ்ட்டாக போயிடுது. எல்லாம் அந்த இயக்கத்திற்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். அது வரும் போகும், வரும் போகும். ஆனால் நமக்கு வேண்டியது நித்தியம், நிரந்தரம், என்றுமே இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது. அப்போ நம்ம எந்த லெவலில் வந்திருக்கிறோம்னா மனித லெவலில் வந்திருக்கிறோம். அந்த மனித லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் பணி. அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா இல்லை? இப்போ யாராவது ஒரு கேள்வி கேட்டால் நீ என்ன என்ன கேட்குறது, முடிஞ்சு போச்சு, மேலே ஏகிறோம். அப்புறம் அவள் ஏதாவது கேள்வி கேட்டால் இவனுங்களாம் நான் பதில் சொல்ல முடியுமா, அப்படி கீழே இறங்கிடுவான், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சாலும் இவர் என்ன பண்ணுறாரா, ரொம்ப குவைட்ட, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், அங்கேயும் டவுன் ஆகிட்டான், அறியாமைக்குள்ளே போயிட்டான். அங்கே பொய்யாயிருது இல்லையா. நீங்கள் அடக்கம் அமருள் உயிக்கும், எந்த அடக்கம், நீ கீழே போகிறது இல்லை, அது எங்கே போய் அமரரில் உயிக்கும் இல்லையா. அது அந்த அடக்கம் எது, உங்கள்கிட்ட வந்து கிளம்பிட்டு வருது இல்லையா, இந்த புல் முளைச்ச மாதிரி. என்ன பண்ணோம், கோபம், காமம், வெகுளி, மயக்கம், பித்தம், சிலைத்தமம், அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட இருந்து கிளம்புது பாருங்கள், அதை அடக்கணும். அதுதான் அடக்கணும், அதை தான் அடக்கணும். அதை நீங்கள் அடக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அமரராயிடலாம். ஏன்னா மனித நிலை என்பது எப்படி இருக்குது, ஆறாவது அறிவில் இருக்கு. ஆறாவது அறிவு வந்து சிந்தித்து செயல்படக்கூடியது. அப்போ உங்களுக்கு ஏன் அது வழங்கப்பட்டதுன்னா, நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, கணக்கு தெரிஞ்சால் தானே கடனே கொடுக்க முடியும். கணக்கே தெரியலன்னா எனக்கு என்ன பார்த்து, யார் வாங்கினா, எவ்வளோ வாங்கினாங்க, என்ன தெரியுது, கணக்கு தெரியலன்னா ஈஸியாக தப்பிச்சிடலாம். கேட்டான்னா யாருக்கு கணக்கு தெரியும், நம்பரே தெரியாது, எங்கிட்ட போய் கேட்குறேன்னு போகிறாங்க, நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க இல்லையா. கணக்கு தெரிஞ்சால் தான், அதனால தான் உங்களுக்கு அந்த மூளை என்ன மூளை கொடுத்துருக்குன்னா சிந்திக்கிற மூளை. இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் கணக்கு பண்ணணும், நம்ம ஆளுகள் கணக்கு பண்ணுறது வேறு, நான் அந்த கணக்குக்கு போகல. இந்த கணக்கு பண்ணுற வேலைன்னு எதை கணக்கு பண்ணுறது, எதை கணக்கு பண்ணுறது, முதல்ல தாயோடு தாயை கனெக்ட் பண்ணணும். நம்ம பண்ணுறோமா, தாயை கனெக்ட் பண்ணணும். ஆனால் அந்த நாலேஜ் அப்போ நமக்கு வராது. அந்த சின்ன குழந்தையில தேவைக்கு தரணும், தரலைன்னா தகராறு தான். உடனே அடம் பிடிச்சி அழக்கூடிய ஒரு தன்மை இயல்புலேயே வந்துடுது பாருங்க. அது பால் கேட்கும், அல்லது ஏதாவது ஒன்று கேட்கும், கொடுக்கலன்னா அப்படியே கடந்து உருண்டு கால் கையை அடித்து அங்கேயே ஆரம்பிக்குது. அது சொல்லியா கொடுக்குது. அப்போ அந்த ஆறு அது தொடரலை, அதனால தான் புத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நான் சொல்லியிருப்பேன், மனிதன் வந்து ஆறுலேயே தான் பிறக்கிறான், ஏன்னா அந்த ஆறு செயல்படலை. ஆறு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதை பவரில் போட்டு ஆப்ரேட் பண்ணாதான், இல்லைன்னா அப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ குழந்தையா மனிதனாக பிறந்த உடனே ஆறாவது அறிவு இருக்குது, ஆனால் இயங்குதான்னா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுதான். நீங்கள் குழந்தைகளே பார்க்கலாம், ஒரு 4 குழந்தைகள வைங்களேன், ஒரு குழந்தை வந்து கேட்குது எனக்கு அது வேணும்ட்டு, ஐயோ தரமாட்டேன்னு சொல்கிறா,
அது சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா உடனே மூஞ்சி திருப்பிட்டு ஒரு வாரத்தில் போய் அப்படியே உட்காந்துங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், சின்ன பையன், அவன் ஏதாவது கேட்டாச்சுன்னா கொடுக்கலன்னு வச்சுங்களேன், நேராக விரு விருவன்னு போயிடுவான். செவ்வறு வாரமாக போய் செவத்தை பார்த்து அங்கே பார்த்து திரும்பி அப்படியே உட்காந்துப்பான், வேடிக்கையாக இருப்பான். நான் அவங்க வீட்டுக்கு போனால் அக்கா கொடுக்காதீங்கக்கா இருங்க என்ன, அவன் அங்கேருந்து வந்து கேட்பான், மாமா கொடுங்க மாமான்ட்டு இப்படிமே. நேற்றதை இப்படி திருப்பியாச்சுன்னா அவங்க அம்மா கொடுத்ததை வாங்கி இப்படி வச்சுட்டேன்னா உடனே ஒன்றும் திட்டவே மாட்டான், அழவும் மாட்டான், அப்படியே போய் என்ன பண்ணுவான், செவத்துக்கு முன்னாடி அந்த பக்கமாக திரும்பி முதுகு கட்டிட்டு உட்காந்துப்பான், எவ்வளோ நேரம் இருக்கான்னு தெரியும், அப்படியே குனிஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே வாடா தார அப்போ வரமாட்டான், இந்தா உனக்கு தார என்ன இருக்குது ஏனால் நம்ம கிட்ட போய் கொடுக்கும். இது எவ்வளவு, இது ஒரு கேரக்டரு. இன்னொரு பிள்ளையை பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா மாட்டேன்னு சொன்னால் உடனேயே என்ன பண்ணிடுறான், தப்புன்னு தரையில் உருந்து காலை போட்டு அடித்து நெஞ்சில் மாக்க மாக்கன்னு அடித்து அழுது, அதான் பயங்கரமாக இருக்கும். இது யார் சொல்லி கொடுத்தா, அவங்க அம்மா அப்படி அழுதாளா, அவங்க அப்பா அழுதாரா, இது பிறந்த எத்தனை மூணு நாலு மாதத்தில் அந்த இயக்கம் ஊந்து போகுது இல்லையா. ஒரு வருஷமே வச்சுக்கலாம், ஒரு வயசே வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே தானே கிடக்குது. அப்போ இந்த உணர்வு எப்படி வருது, இதுக்கு முன்னாடியில் அது இருந்த அந்த பழுது என்ன இதில் இருந்ததோ அந்த குணம் இப்போ இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகள்தான் ரொம்ப கவனமாக இருக்கலாம். அதனால தான் அறிவுரை தேவைப்படுகிறது. ஏன் அறிவுரை தேவைப்படுகிறது, சும்மா இல்லை, சும்மா என்னத்துக்கு பார்த்தாலும் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்காங்களே, சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, குத்திக்கிட்ட சிறவங்க ரொம்ப கோபப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் நோய் நோய் நோயின்னு இந்த மனசன் சொல்லிக்கிட்டு இருக்கா ஐயா. இந்த வீட்லேயே ஏதாவது பெரியவங்க சொன்னால் கூட சிலவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ எந்த லெவலில் இருக்க, உனக்கு தெரியாது உன் லெவல், அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை மேலே தூக்குறதுக்கு அவங்க என்ன பாடுபடுவாங்க. இப்போ நான் ரெண்டு குழந்தைய தான் சொல்லியிருக்கேன், சில குழந்தை தரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணிடுறோம், இருக்கிறதெல்லாம் எடுத்து பிச்சு அத்தனை தீர்வு வீசிடும், கொடூரமாக இருக்கும். சிலது அதையே மாக்கு மாக்கு மாக்கணும் அடிச்சுட்டு அது அழும். சில குழந்தைங்க அம்மாவை சாத்தி சாத்துன்னு சாத்திடும், அவள் முடியெல்லாம் பிச்சு ஆனு குத்தி அது பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த ஒரு கேரக்டர் எப்படி இருக்குது, எல்லாம் ஒரே சின்ன குழந்தை தான், ஒன்றும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வரல, எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், தெருவில் போய் விளையாடலை, கூட பத்து பிள்ளைங்க விளையாடலை, இல்லை வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிங்க இந்த மாதிரி அழுது அடம்பிடிக்கிறது அதை பார்க்கல, அப்போ எப்படி வருது, சிந்திக்க வேண்டிய இடம் இல்லையா. இப்போ வெளியில் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான்னா அந்த பையனுடைய ஹேபிட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், மற்றவங்களை பார்த்து எடுத்து பண்ணானா. இது அம்மாவுக்கு மேலே கிடந்துட்டே பாலை குடிச்சிக்கிட்டு அம்மா கிட்டையே சுற்றிட்டு வீட்டிலையே கிடக்கக்கூடியது, அது தரமாட்டேன் பிஸ்கட் வச்சுருப்பா, அது பிஸ்கட் அது கேட்குறதே ஒரு லெவலில் இருக்கும் இல்லையா, அதை குவாட்டி குவாட்டி கேட்க இவளுக்கு தெரியும் பிஸ்கட்டை தான் கேட்கணும், கண்டுக்காமல் இருந்தா குத்திரும் சில நேரம் வாங்கி தான் ஆகணும். சில பிள்ளைங்க எகிரி போய் அதை தொடர்ந்து பார்க்கும், விடாது, அந்த முயற்சி எடுக்குது, சிலது முயலாது, சில சில குழந்தை ஒன்றுமே சொல்லாது. எவ்வளோ வெரைட்டிஸ். அப்போ இது எங்கேருந்து வந்தது, இது முந்தைய ஜென்மம், நல்ல புரியணும், கதை கிடையாது. ஞானிகள் வந்து சொன்னது யார் பார்த்தாப்பா போன ஜென்மாவில் அப்படி இருந்தாங்களா தெரியுமா, இப்போ வந்தது தானே தெரியும், வந்ததே உனக்கு தெரியாது அப்புறம் என்ன நீ பேச போகிற, வந்ததே தெரியாத அம்மா யார் அப்பா யாருன்னு சொல்ல தெரியலையே, அப்புறம் எப்படி அம்மா அப்பாவும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஞான பயிற்சி வேணும், கண்டிப்பாக வேணும், குழந்தையில இருந்தே உங்களுக்கு வந்து உபதேசம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு அந்த அறிவு இருக்குதோ இல்லையோ ஊதிக்கிட்டே இருக்கணும். அம்மா அப்பாவும் அந்த குழந்தைக்கு காதில் சொல்லிக்கிட்டு அது பேசும்போது பார்க்கும்போது எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, அதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா பாடலாக சொல்லி கொடுப்பாங்க, அந்த உபதேசத்தை அப்படி கொடுத்தாங்க, காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பறவைகளெல்லாம் என்ன ஆகுது, ஒரே லெவலில் பழகிறது, நாய்கிட்ட பாசமாக இருக்கிறது, பூனைகிட்ட பாசமாக இருக்கிறது இல்லையா, உயிர்நிலைகள்கிட்ட இதெல்லாம் அந்த தாய் சொல்லி கொடுக்கறது, அந்த உபதேசங்கள் அங்கே இருக்கும், பாடல்கள் இருக்கும், தமிழ் அங்கே ஓடும். பட் அது பத்தாது. நீங்கள் என்ன வேணால் ஞான கல்வியை, ஞான தாய் யார், பெற்றவள்,
அவளே ஞான தாயா இருந்து ஞான கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். அப்பாவும் இதுதான் ஞான தந்தை, அப்புறம் தான் ஞான குரு. மொதல் இவங்க ரெண்டு பேர் தானே, இவங்க ரெண்டு பேர் கையில் தானே மாட்டுது இல்லையா? சில நேரம் அப்பா வேலைக்கு போயிட்டாரு இல்லைம்பாங்க, சில நேரம் அம்மா அப்பா கையில் போட்டுட்டு அப்பா வேலை டீச்சராக இருந்தால் அவள் ஓட்டிடுவா இவருக்கு மாக்கு மாக்குன்னு இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் யார் பராமரிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்க அது எப்போ இருந்து கேட்க ஆரம்பிக்குதோ, எப்போ அதுக்கு ஆக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்போவுமே நீங்கள் சொல்லணும், அப்போ தான் திருத்த முடியும். நீங்கள் அந்த நேரத்துலலாம் விட்டுட்டு சில பிள்ளைங்க பாருங்கள் அது ஒன்று கேட்டு அடம் பிடிச்சதுன்னா நீங்கள் கொடுக்காத வரை அது விடாது. சில பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணும், உடனே என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அழுத உடனே ஐயோ நில் நில்லுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் எடுத்து கொடுத்துருவாங்க. இது முதல் நாள், ரெண்டாவது தடவையும் அழுப்பு, இப்படி ஒவ்வொரு தடவையும் அது என்ன ஆகுதுன்னா அதுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுக்கலன்னா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. அடம் பிடிச்சவொடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே கொண்டு போய் கொடுத்துருவீங்க. இது பழக்கம் ஆயிட்டுதுன்னா மைண்டில் செட் ஆயிரும். வளர்ந்த பிறகும் 20 வயசுலையும் கேட்பான் எனக்கு அது வேணும்பா, அது வேணும்னு கேட்போம். நீங்கள் முடியாதுமீங்க விடமாட்டோம். அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கும், மொதல் அழுவான் சின்ன வயசில், இப்போ அப்படி இல்லை, நமக்கு அகெய்ன்ஸ்டாக வந்துடுவான். அவனுடைய நிலைக்கு தக்கவாறு நல்ல பாடி ஸ்ட்ரென்த் இருந்தால் அப்பா அம்மாவை ஏற்று பேசிடுவான், அடிக்க ஆரம்பிச்சிடுவான், வீட்டை விட்டு ஓடிடுவான். ஏன்னா அவன் என்ன கேள்வி இருக்குன்னா, ஏன் இவங்க மாறினாங்க அம்மா? அவன் கேள்வி, முன்னாலாம் நான் அழுதா உடனே எனக்கு தந்துடுவாங்க இல்லையா, இப்போ எனக்கு அந்த பொண்ணு வேணுங்கிறேன், ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி கேட்பான். யோசிச்சு பாருங்க, அவன் மைண்டில் தப்பு கிடையாது. ஏன்னா அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தீங்க, அப்போ இதை கொடு, பக்கத்து விட்டு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வேணும் வாங்கி கொடு. அவன் கேட்ட சரி தானே, நீ என்ன பண்ணியிருக்கணும், அப்பவுமே பண்ணியிருக்கணும். ஆரம்பத்தில் அழுதானா வீட்டு நல்ல மோனை அழு, அழு கொஞ்ச நேரம் அனுப்பான். அப்புறம் நான் பண்ணியிருக்கேன் ராஜா சின்ன வயசில், அதுக்கு பிறகு அந்த இதே இல்லை. அது ஒரு தடவை தான், ஒரு தடவை ரெண்டு தடவை, அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படி மூஞ்சி ஒன்றுமே கொடுக்கவே கூடாது. அவன் வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் அதுக்கு பிறகு செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி முகத்தை திருப்புறதோ அழுறதோ கேட்குறதோ லைஃப்லே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு டைம் தான் இருக்கும், ஃபஸ்ட்டு அங்கேயே நீங்கள் பார்த்துடணும், முளையிலே கில்லில்லைன்னு வச்சுக்கங்களேன், டேஞ்சராக போயிடும். நம்ம என்ன பண்ணுறோன்னா பாசத்தில் இருக்கோம், அதை அழவே வேண்டாம், நம்மளே அழ சொல்லி கொடுப்போம் போல் இருக்குது. அது அழுதான் அது ஒரு வேடிக்கையாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு உடனே எடுத்து கொடுத்துட்டு, அது ஒன்று கேட்டால் நம்ம 5 கொடுத்து, அதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாசத்தில் நம்ம உருகுறோம் இல்லை நம்ம நல்லா வளர்க்குறோம், நம்மள்கிட்ட இருக்குது அதுதான் அனுபவிக்கணும். இதெல்லாம் உங்கள் அறியாமல், ஒன்று கேட்டால் பாதி கொடு, ஒன்று கேட்டால் பாதி கொடு, 10 2 கொடு, 2-3 கையில் கொடுக்காத, அது ஒன்று தின்ட்டு அங்கங்கே போட்டுரு. இந்த பிள்ளைகள் கேட்டு பாருங்கள், இந்த பிஸ்கெட்டை பார்த்து அங்கே பிச்சு போட்டிருக்கோம் இங்கே பிச்சு போட்டிருக்கோம், அதுக்கு அருமை தெரியாது. நீங்கள் அந்த ஒரு பிஸ்கெட்டுங்கும் போது அது ஒன்றை பாதியாக பிச்சுட்டு அம்மா பாதி உனக்கு பாதி, அப்போ தான் இருக்கும் நமக்கு பாதி தான் வருது ஃபுல்லாக தின்னுறணும்னு. அதாவது இருக்கிறதுக்குள்ளே வாழ்கிறதுக்குள்ள பழக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கல, இங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ எவ்வளவு இருக்குதோ அதுக்குள்ளே வாழணும். நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேப்பா போகிற பாரிஸுக்கா, இந்தா 7,000 ருபீஸ் பையன்ட பாக்கெட் மணிக்கு 1,000 ருபீஸ். அவர் எப்படி போவார், அவர் பாரிஸுக்கு போகிறது போல மோரிஸுக்கு போயிடுவார். யார் காரணம், நாம தான். நம்ம அதை பாசம்னு நினைக்கிறோம், பாசம் இல்லை கெடுக்கிறோம். சரி அதெல்லாம் விட்டுருவோம், இது இது ரூட் வேறு சப்ஜெக்டில் பேசலாம். இப்போ இங்கே இந்த பணிவுன்னு நான் சொன்னது வந்து லெவல், ஒரிஜினல் லெவல், அதாவது உங்கள் இயல்பை தாண்டாமல் இருக்க வேண்டும். அதுக்கு தான் பணிவாயிரு, பணிவாயிருன்னா உன் குணை என்னவோ அதோடு இருக்கும். பணிந்திரு, நீ அதுக்கு மேலே எந்திக்காத. அந்த பணிந்திருன்னு சொன்னால் அதுக்கு மேலே படிந்திருங்கிறது பணிந்துன்னு சொல்லுவாங்க, படிதல் இல்லையா, படிதல்னா எப்படி இருக்குது, இப்போ இதை படிஞ்சிருக்குது, ஏன்னா அதை ஒட்டி கொண்டு இருக்கிறது இல்லை தாழ்ந்து கொண்டிருப்பது, உன் இயல்பில் இருப்பது ரொம்ப முக்கியம். இப்போ பணிவு வந்து எதுக்குன்னு சொன்ன நம்ம என்ன நினைக்கிறோன்னா,
பெரியவங்களை பார்த்து பண்ணிடுறது, அடுத்தவங்களை பார்த்து புனிகிறது, தலையை தொங்க போட்டு போடுறது, அதெல்லாம் நினச்சிட்ருக்குறோம். ஆக்சுவல் பணிதல் என்பது நீங்கள் நீங்களாகவே இருக்கு. ஆனால் இங்கே தப்பு வந்துடும், நீங்கள் நீங்களானா நான் சின்ன வயசுலேருந்து கோவப்படக்கூடியதான், நான் அப்போ அப்படியே இருக்கணுமாம்பா. நம்மளால் உடனே கேட்பாங்கல்ல, அது நீ இல்லை, நான் நீன்னு சொல்கிறது மனிதனை சொல்கிறேன். நீ மனித தன்மை என்னதுன்னா பண்பாடு. மனம் எப்படி இருக்கணும்? பண்பு உடையதாக இருக்க வேண்டும். அந்த பண்பு என்பது உணர்வது, அடுத்தவர்கள் நோவை உணர்வது. பண்பாக வாழ்வது என்பது விட்டு கொடுத்து வாழ்வது, அடுத்தவருடைய கஷ்ட நஷ்டத்தை. நமக்கு வயிறு வலி பசிச்சுன்னா வயிறு எப்படி வலிக்கும், அப்படி தானே அவங்களுக்கு வலிக்கும்னு சொல்லி அதை நினைப்பது, அந்த உணர்வு வரணும், அதுதான் பண்பு இல்லையா? மனித பண்பு அதான் சொல்லுவாரு, அறம்போலும் கூர்மையிறேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்கள். அவன் மரம்பா, அவனுக்கு என்ன கிடையாது, இயக்கம் கிடையாது, இயக்கம் கிடையாது, அவன் மரம் அப்படின்றார் இல்லையா? அறம்போலும் கூர்மையினர், எவ்வளவுதான் ஷார்ப்பா பிரெயின் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு என்ன வேணும்? மக்கள் பண்பு வேண்டும். அப்போ அந்த பணிதல்ங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்கன்னு சொன்னா சாதாரணம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய மந்திரம். அந்த அது மிகப்பெரிய விதை, உங்களை அப்படியே மாற்றக்கூடியது. அதனால தான் பணிவா நட, பணிவா நடன்னா உன்னை உணர்ந்து நட. நீ மனிதங்கிற லெவலில் அது போதும், மனுஷனாக ஒருத்தன் வாழ்ந்துட்டாலே மண்ணில் போதுமே, வேறு என்ன வேணும்? நீங்கள் தெய்வமாலாம் அதெல்லாம் சும்மா, எந்த தெய்வத்தை பார்த்தீங்க? கிரீடத்தை வச்சோடனே கிருஷ்ணனா, புல்லாங்குழல் வச்சோடனே கண்ணனா, இல்லை திரிசூலத்தை தூக்கினவுடனே சிவனா? அதெல்லாம் வேஷம் இல்லையா? அது மனிதனுக்கே போட்டுட்டு ஆடுறது பாடுறது, இவன் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்ட மாதிரி, இவன் பிள்ளைகிட்ட சண்டை போட்ட மாதிரி, இந்த கதையை தானே அங்கே வச்சுருக்கோம். அதெல்லாம் தெய்வத்தன்மையே கிடையாது, மனிதத்தன்மையிலையும் கீழே உள்ள தன்மைகள். அது என்டர்டைன்மெண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க, வேடிக்கைக்காக, மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வாழ்க்கையை ஒரு குதூகலமாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் அதெல்லாம் தாண்டி அறிவுக்கு போகிறோம், ஞானத்துக்கு போகிறோம். அறிவார்ந்த நிலைக்கு போகிற பொழுது அமைதி தான் முக்கியம். சிரிக்கிறது, வேடிக்கை காட்டுறது, அதெல்லாம் வந்து அறிவுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அப்போ சொல்லணும், நோ என்டர்டைன்மெண்ட், என்டர்டைன்மெண்ட்டு போயிரு, கிளம்பி போயிரு, வெளியில் போயிரு. ஞானத்தில் என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது, தேர் இஸ் நோ என்டர்டைன்மெண்ட். இங்கே ஒழுக்கம்தான், அறிவு தான். ஏன்னா மண்ணிலிருந்து நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரே பொருள் அறிவு. இந்த அறிவு இருந்தால் தான் பர அறிவோடு ஒட்ட முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால் அந்த அறிவை பெறுவதற்கு என்ன வழின்னா அடங்கித்தான் போக வேண்டும். யாருக்கு அடங்கணும்? அந்த அடக்கம் அமரர்கள் உயிக்குன்னு சொன்னால், அந்த அடக்கம் நீங்கள் அடங்குறது இல்லை, நீங்கள் குருவிடம் அடங்குவது. நல்ல ஞாபகம், நான் ரொம்ப அடக்கமாக இருந்தேன், நீ அடக்கமாக இருந்து யாருக்கு என்ன லாபம்? நான் அடங்கி தான் வீட்டிலேயே தான் முடங்கி கிடக்கிறேன். அதுவல்ல, உன் அடக்கம் என்பது குருவிடம் இருக்க வேண்டும், குருக்கு அடங்கணும், அப்போ தான் அமரராக முடியும். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த பணிதலுக்கும் அடக்கத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். பணிதல்னா காலில் விழுறது, குனிஞ்சிக்கிட்டு நடக்கிறது, தலை தொங்க போட்டு நடக்கிறது, யாரை பார்த்தாலும் கும்பிடுறது, அதுவல்ல பணிதல். பணிதல் அந்த பணிவு எதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த மனித நிலையிலேயே உங்களை தக்க வைத்துக் கொள்வது. உங்கள் குணம் அதோடு மேலேயும் ஏறக்கூடாது, கீழே ஏறக்கூடாது. மேலே ஏறிட்டுனா முசுடாயிருவீங்க, கீழே இறங்கிட்டுனா மூளை கோளாறு மாதிரி லெவல் இல்லாத நிலைக்கு போயிடும். அதனால் பணிதல் ரொம்ப முக்கியம். அடக்கம் என்பது நான் சொன்னது, அடங்குவது எங்கே? குருவிடம் மட்டும் அடங்க வேண்டும், மற்றவங்கள்ட்டெல்லாம் அடங்கி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் யாருக்குமே அடங்கக்கூடாது, குருவை தவிர. அப்போ தான் உண்மை. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் அடங்குனீங்கன்னா அவன் பண்ணக்கூடிய தப்புக்கெல்லாம் நீ உடன்பாடாயிருவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு அடங்கிட்டீங்க, மற்றவங்களுக்கு ஒத்து போயிட்டீங்கன்னா அவன் கெட்டவனாக இருப்பான். அப்போ அவன் சொல்கிறத கேட்டால் தான் முடியும், நீ கெட்டவனாக மாறிடுவியே இல்லையா? அதே போல் நான் அடங்கியிருக்கேன், உனக்கு உன்னை பற்றி தெரியாத, நீ நல்லவனாக கெட்டவனானே உனக்கு தெரியாத. அப்போ அடங்க வேண்டிய இடம் எங்கே? குருவின் காலடி, குருவின் அறிவுக்கு அடங்கும். நன்றாக ஞாபகம். இப்போ இன்றைய நம்முடைய சிந்தனை பணிவும் புகழ்தலும். அப்போ பணிவு என்பதே நான் சொல்லிட்டேன், மனித குணத்தை தக்க வைத்துக் கொள்வது. கர்மாப்படி நீங்கள் கோபக்கார அந்த காரன் இந்த காரன் எந்த காரனாக இருந்தாலும் சொல்லுறான், கஷ்டத்தில் இருக்கேன், வசதியில் இருக்கிறேன்,
படிச்சிருக்கேன், பதவியில் இருக்கேன், அதெல்லாம் இல்லை. இயல்பாக மனிதனுக்குரிய குணம் அந்த அன்பு பண்பு இல்லையா, அதே கண்டிப்பாக அப்போதான் ஞானத்துக்கு போக முடியும். ஞானத்துக்கு உள்ள போகிறவர்களை துருப்புச்சிட்டே இதுதான் என்ட்ரி கார்டு. நீங்கள் ஞானத்துக்குள்ளே போகணும்னா உங்கள் கையில் என்ன என்ட்ரி வேணும்னா, முதல்ல நீங்கள் ஒரு மனிதன்கக்கூடிய அடையாளத்தை காட்டணும். எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, அது நாய்க்கு இருக்குது, பேய்க்கு இருக்குன்றவாங்க. அதான் திருவள்ளுவர் சொல்வார், மக்களை போல் கயவருன்றார். இதோட கேவலம் சொல்லவே முடியாது வார்த்தை அப்படின்ட்டார். மனுஷனமாக தான் இருக்கும், அவன் கைவன் இருக்கான்பா, இவனை எப்படி மனுஷன் சொல்கிறது, கை இருக்குது கால் இருக்குன்னு ஏற்றுக்க முடியுமா, மனித பண்பு இல்லைன்றார். அப்போ ஞானத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன வேணும், மனிதத்தன்மை, அதுக்கு தான் பணிவு பணிவுன்னா. இப்போ அடுத்தது புகழ்தல். இந்த புகழ்தல் என்பது என்னாகுன்னு சொன்னால், இது உங்கள் கர்மாவை குறைக்க முடியும். பணிவு வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்வது, அந்த புகழ்தல் என்பது நீங்கள் என்ன பண்ணுறீங்க. இப்போ ஒரு வேலைக்கு போகணுன்னா அந்த வேலையை பற்றி முதல் நமக்கு தெரியணும், அதுக்கப்புறம் அந்த வேலை செய்ய போவோம். இல்லை ஒரு வேலைக்கு போகிறதுக்கு அந்த வேலைக்கு வேண்டிய உடம்பை நம்மளை நல்லா ஃபிசிக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோம், இல்லை மென்டல் ரெடி பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் ஒர்க்கில் போவோம். அதே மாதிரி ஞானத்துக்குள்ளே நீங்கள் போகணும், ஒரு தெய்வ நிலைக்கு போகணும், பிறப்பாக இருக்கணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை என்ன பண்ணிக்கணும், அந்த பணிதல்கக்கூடிய அந்த நிலையில் உங்களை தயார்படுத்தணும். முதல் தயார்படுத்திட்டு நீங்கள் ஒர்க்கு எங்கே ஆரம்பிக்கிறீங்க, புகழ்தலில் ஆரம்பிக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய என்ன பண்ணாங்கன்னா, வேண்டுதல்னு வச்சுருக்குறாங்க. வேண்டல், கோயிலுக்கு போனால் வேண்டுறது, சாமியை பார்த்தா வேண்டுறது, யாரை பார்த்தாலும் வேண்டல் 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 வேண்டாம் வேண்டல் வேண்டாம். நல்ல ஞாபகம் ஞானத்தில் வந்ததுக்கு பிறகு. அப்போ இங்கே என்ன வேணும்னா, புகழ்தல் வேணும். ஏன்னா நன்றி சொல்வது, அந்த புகழ்தல் என்பது ஓவராலாக வந்து என்ன பண்ணிடக்கூடாது. அது தெரியும் நீங்கள் பேசக்கூடிய, அது ஞானத்தில் வந்தோம்னா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு என்ன இருக்காங்க, அடக்க வந்துடும் இல்லையா. அந்த புகழ்தல் யாரை புகழுவது, குருவை தான், வேற யாரையும் நீ புகழ வேண்டியதே இல்லை. பக்கத்து விடுக்காருன்னா ஏற்ற விடுக்காருன்னா புகழாத, யாரையும் புகழாதீங்க. அந்த புகழ்ச்சி உங்களுக்கு இகழ்ச்சியை தரும். நன்றாக செஞ்சீங்க, ஒவ்வொரு மனிதனை புகழணும், இறங்கவே இறங்காதீங்க, யாரையும் புகழாதீங்க, அதில் கெட்டியாக இருங்க. அப்போ தான் நீங்கள் ஞானத்தில் உறுதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணுவீங்க, அவனை ஆகா ஓஹோ ஒருக்கை தூக்குவீங்க, ஒருக்கை கீழே போடுவீங்க, அவன் ஒன்றுக்கும் ஆகாதவனை தூக்கி விட்டு வளர்ப்பீங்க, அது உங்களுக்கு டேஞ்சராக போயிடும். நல்ல ஞாபகம். ஏன்னா ஞான வழி என்பது குரு வழி இல்லையா. குரு மூலம்தான் பெற வேண்டிய பாக்கியம், குரு மூலம் பெற வேண்டிய பேரு, குருவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பிரசாதம், குருவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய வாழ்வு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், முதல் நீங்கள் வந்து குருட்ட உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் பணிதல். அப்போ நீங்கள் மனித நிலையில் போயிட்டீங்கனாலே உங்கள்கிட்ட கண்ணில் தெரியும், செயலில் தெரியும், பேச்சில் தெரியும், எல்லாமே உச்சிலேருந்து உள்ளங்கால் வரை அந்த மனிதன் ஓடும் பணிதல் இருந்தால். இந்த பணிதல் இல்லைன்னா அச்சரிக்கிறதில் இருக்கும், சில கும்பிடுறதில் இருக்கும், ஏதாவது ஒரு பார்ட்ஸ் தான் பண்ணணும். மற்ற பார்ட்ஸ்லாம் தப்பு தப்பாக இருக்கும், உள்ளத்துக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பான், உள்ளத்துக்குள்ளே பொறாமப்பட்டு இருப்பான் இல்லையா. அவரை கண்ணில் பார்க்கும்போது தெரியும், அது ஒரு மாதிரி ஓடும். ஆனால் பணிதல் வந்துட்டுதுன்னா கண்ணும் சாந்தமாயிரும், வாயும் அடக்கமாயிரும், காது தேவையானதை மட்டும் கேட்கும், அந்த கையெல்லாம் அப்படி ஒடுங்கிடும். என்ன ஆயிடுச்சுது, ஷேப் பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்ட். இதுதான் ஈஸியஸ்ட் வே. நான் இப்போ சொல்லக்கூடியது உங்களுக்கு ஷார்டஸ்ட் வே டு ரீச் தி கோல், ஞானத்தை பெறுவதற்கு, ஞானத்தை அடைவதற்கு இல்லையா, தெய்வத்தன்மையை பெறுவதற்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ரெண்டு தான், கனிவு புகழ். இது ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், பழைய உபதேசங்கள் இருக்கும் இல்லையா, மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளோதான். அப்போ இந்த பணிதல் என்பது நீங்கள் உடனே தப்புன்னு காலில் விழுறது அது வேற. இயல்பாக நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கணும், உங்களை உருவாக்கி வச்சுக்கணும். உருவாக்கினாதான், நீங்கள் உங்களை உருவாக்காமல் என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லையே. உருவாக்கலைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து மனித லெவலில் உங்களை வச்சுருக்கீங்களா. அடுத்த கட்டம் உடனேயே நம்ம என்ன பண்ணோன்னா, பக்தி பிப்போம், இந்த பக்தியில் நிறைய இந்த கூத்து நடக்கும், யாரை பார்த்தாலும் சிவ சிவா முருகா சாமி,
அவன் ஜானியா, எல்லாத்தையும் எல்லாரும் எல்லாரும் ஆன்மாதான், எல்லாரும் ஆன்மாதான். இந்த ஆன்மாவை நீ மனசில் வச்சுக்க, நீ உணர்ந்துக்கிட்டா போதும். ஏன்னா இப்போ அவன் கர்மாவில் இருக்கிறான். நீ கர்மாவில் இருக்கிறவனை போய் ஆன்மான்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அந்த கர்மா என்ன ஆகுனா இன்னும் ஆடும். இப்போ பேய போய் நீ தெய்வம்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருவா காளி. அப்போ அவனை இன்னும் கொஞ்சம் நீங்கள் உசுப்பேற்றி விடுற மாதிரி இருக்கும், கெட்டவனாக இருப்பான். நீங்கள் இதை சொன்ன உடனே அப்போ இந்த வேஷம் போட்டால் இன்னும் நல்லா இருக்க, அப்போ இன்னும் கொஞ்சம் வேஷம் போடுவோம்பா. அவன் திருந்தா பார்க்க மாட்டான் இல்லையா. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாரையும் கழிக்க வேண்டாம், யாருக்கும் நம்ம அகைன்ஸ்டாக போக வேண்டாம். உங்கள் மனசில் நீங்கள் வந்து பணிவுக்கு வந்துட்டீங்கன்னா யாரையும் நீங்கள் வேணால் புறம் பேச மாட்டீங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. அப்புறம் என்ன நீங்கள் எதுக்கு போடணும்? இப்போ நீங்கள் அவனை மதிக்கலைன்னா தானே உங்களுக்கு, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, மதிக்கிறீங்க, எல்லாத்தையுமே தான் மதிக்கிறீங்களே. அந்த பணிவுக்கு போயிட்டீங்கனாலே எல்லாருமே மதிப்பீங்க, நாயாக இருந்தாலும் தேயாக இருந்தாலும். ஏன்னா அதெல்லாம் எல்லாமே உயர்நிலைகள் தான். அந்த தன்மை வந்துடும். மனிதன்னு வருகிற பொழுது உங்கள் உணர்வு என்ன வந்துடும், பார்க்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு நிலையில் தான் பார்ப்பீங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக போய் அவங்கள ஓய்த்து சொல்கிறது உண்மையே சொல்லுங்கள், உண்மையே சொல்லுங்கள், தேவையானதை மட்டும் சொல்லுங்கள். அதிகமாக இந்த துளை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புகழ்றது, ஏற்றி இது பண்ணுறது, அதெல்லாம் நிறுத்துங்க. அந்த மாதிரி வேலையே வேண்டாம். அது நிறைய கர்மாவை கொண்டு வந்து, நிறைய புது கர்மாவை கொண்டு வந்து உங்களை பாடாப்படுத்திடும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. புரியுதா, புரியுதா? அதனால் என்ன பண்ணா, அந்த புகழ்தல் என்பது யார்கிட்ட இருக்கணும், குருவிடம், குருவிடம் இருக்குது. இப்போ நிறைய பேரை அந்த புகழ்தலை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால், காற்றை பார்த்து புகழ்றது, காற்று எனக்கு ரொம்ப உதவுது, மழை எனக்கு உதவுது, தண்ணி எனக்கு உதவுது, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இயற்கையை பார்த்து இல்லையா. எல்லாத்தையுமே தப்பு கிடையாது, ஆனால் பலன் கிடையாது, பலன் கிடையாது. நீ தண்ணியை கும்பிட்டோடனே தண்ணி மாறுமா? நவர். நீ நெருப்பு கும்பிட்டோடனே நெருப்பு மாறுமா? அது அதுக்கு வேலையை செய்துட்டு போயிடும். உன் லஞ்சத்துக்கெல்லாம் அது வந்து மாறாது. நீ லஞ்சம் கொடுக்குற மாதிரி நான் காற்று கும்பிடுறேன், மாமலையை கும்பிடுறேன், நம்ம என்ன ஆகுது, மனோவியாதி ஆகிருந்தது. பார்க்குறதெல்லாம் கும்பிட்டுட்டு தெரிஞ்சா உன் நிலை போயிடுச்சு, நீ தாழ்ந்துட்டிய. நீ எங்கே இருக்கிற, மனித நிலையில் இருக்கிற, மனித நிலையில் சாதாரண நிலையா? உன்னுடைய கம்பீரத்தை நீ விட்டுருதிய இல்லையா. எல்லாத்தையும் கும்பிட வேண்டிய தேவை இல்லை, நல்ல ஞாபகம். அதுக்காக எதையும் என்ன பண்ணக்கூடாது, தூசணம் பண்ணக்கூடாது, எதையும் இகழக்கூடாது, எதையும் ஒதுக்கக்கூடாது இல்லையா. அதான் விருப்பு வெறுப்பற்று அந்த நிலை வந்துடும். காற்று அது வேலை செய்யுது. காற்றுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூட, மாசு பண்ணக்கூடாது, நெருப்பை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நெருப்பு இல்லைன்னா ஆபத்து. அப்போ எல்லாமே நமக்கு வேண்டியது தான், எல்லாம் நல்லது தான். அது அது வேலையை அது செய்துட்டு போடுமா? நீ ஏன் உள்ளே போகிற, உன் கர்மா ஏன் உள்ளே கொண்டு போகிற? உனக்கு அவன் ஒன்று வச்சுருந்தாங்க, எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். எல்லா விஷயத்துலேயுமே ஒரு எதிர்வினை இருக்கிறது, நன்றாக ஞாபகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த விஷயம் எடுத்தாலும் எதிர்வினை இல்லாமல் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேர்ல்டே எதில் இருக்குன்னா எதிர்வினையில் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது. எதிர்வினை எது? நெகட்டிவ்ஸ் இல்லையா. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரான்ஸ் இல்லையா, எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் தான். இன்றைக்கி ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இது நெகட்டிவ் சார்ஜஸ் தான். அப்போ ஒரு பாசிட்டிவ்க்கு ஒரு ஆப்போசிட். இப்போ நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கிறது. ஒருத்தனை நல்லவன்னு சொல்லிட்டா அதுக்கு அவன் ஸ்மைல் பண்ணுவான், ஏற்றுக்குவான். நீங்கள் கெட்டவன்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்குது. எல்லாத்துக்குமே அந்த கெட்டவன் சொன்னவொடனே அவனுக்குள்ள என்ன வந்துடும், சாத்தியருணவினை கௌத்தருணவினு அவனுக்குள்ள ஓடும். அப்போ நீ போட்டதுக்கு அங்கேருந்து எதிர்ப்பு பக்கம் நேராக வரவும் செய்யலாம், வராமல் இருக்கலாம், பட் கிளம்பிடும். நல்ல ஞாபகம் வச்சுங்க, அந்த எதிர்வினையை வந்து நினைவில் வைத்து கொண்டே வாழ வேண்டும். நாம் எது பண்ணினாலும் அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. அப்போ அந்த எதிர் சக்தியை எப்படி இருக்கணும், நமக்கு சாதகமாக, நமக்கு எதிர்ப்பு இல்லாமல், நம்ம பலத்தை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற நினைவோடு நம்ம வாழணும். அதுக்கு தான் அந்த புகழ்தல் அங்கே வராது. அந்த இது என்ன சொன்னேன்,
வேண்டுதல் வேண்டுதல் வராது. இந்த புகழ்தல் என்பது நீங்க வெளியில ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்கறதெல்லாம் போய் வணங்கிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களையே நீங்கள் அறியாம பெறுவீங்க, உங்க உணர்வு அச்சு போய்விடும். ஏன்னா அது ஒரு பக்தியில அதை பெருசா வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் தாண்டிட்டோம். எதை தாண்டிட்டோம்? அதெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ நீங்கள் மனித நிலையில் இருக்கிறீங்க, உங்கள் லெவல் சாதாரணம் கிடையாது. நீங்கள் சொன்னால் நடக்கணும், நீங்கள் கேட்டால் கிடைக்கணும், அந்த ரேஞ்சுக்கு போகிறீங்க. நீ ஏன் உன்னை கீழே காத்துட்டு போகிற? காற்று வாழ்னா வரணும், நீர் வாழ்னா வரணும். அங்கே போய் கும்பிட்டுட்டு வணங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் சேவகன் ஆயிடக்கூடாது. அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த ஒரு மெடுக்கு உங்கள்கிட்ட இருந்தால் தான் மேலே போக முடியும். ரொம்ப கீழே இறங்கிட்டீங்கன்னா போயிடும். அதனால் நீங்கள் அங்கே வந்து இந்த வேண்டுதல் அதெல்லாம் வாழ்த்தி பாடுதல் அதெல்லாம் விட்டுட்டு இந்த புகழ்தல்ங்கிற எதுன்னு சொன்னால் நன்றி தெரிவித்தல். அந்த புகழ்தல் என்பது நன்றி தெரிவித்தல் இல்லையா? உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு, உங்கள் அறிவை மேம்பட செய்வதற்கு, உங்களை பிறப்பிலிருந்து மீட்பதற்கு, குரு செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நன்றி தெரிவித்தல். அது மஸ்ட். என் நன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகத்து. அப்போ அந்த நன்றியை நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் அதான் எதிர்வினைன்னு சொன்னேன். இப்போ ஒரு குரு ஒன்று செய்கிறாருன்னா உடனே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஈக்குவலண்ட்டு பண்ணணும். எப்படி முடியும் அதில் முடியும். அப்பந்தான் நீங்கள் கடன்காரன் இல்லாமல் இருப்பீங்க, கர்மா இல்லாமல் இருக்கும். நீங்கள் செய்கிற பொழுது அடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிரும்? வாங்கினதுக்கு பலன் வந்துடும். இது வந்து கர்மா தியரியில் பெருசாக போகும். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த பணிதலை நீங்கள் புரிந்து கொண்ட மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? இந்த புகழ்தல் என்பது நன்றியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நன்றி செலுத்துதல். அப்ப அந்த நன்றி என்பது எப்படி செய்யணும்னா தொண்டுல வரும். நன்றி தான் தொண்டு. அப்ப பணிதல் தொண்டுன்னு எடுத்துக்கலாம், பணிதல் புகழ்தல் எடுத்துக்கலாம் இல்லையா, பணிதல் நன்றின்னு எடுத்துக்கலாம். அந்த நன்றி தொண்டு புகழ்தல் இதெல்லாம் யாரை நோக்கி இருக்கணும்? குருவை நோக்கி மட்டும் இருந்தால்தான் உங்களுடைய மனம் சலனப்படாது. நன்றாக சொன்னீங்க. அந்த குருவை விட்டு வேறு ஆள்கள்கிட்ட புகழ்றது, நன்றி சொல்கிறது, பாராட்டுறது அப்படிங்கிற மாதிரி போச்சுதுன்னா மீண்டும் கர்மா உள்ளே ஏறிவிடும். அது நல்லா கவனிச்சு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஞானத்தை பெறுவதற்கு, இந்த பிறவியை இத்துடன் போதும் என்று நிறுத்துவதற்கு நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய முயற்சிகளில் இதுவும் ஒன்று, பணிதலும் புகழ்தலும். அந்த பணிதல் என்பது உங்களை நீங்கள் மனித தன்மையிலேயே தக்க வைத்து கொண்டிருப்பது. அந்த புகழ்தல் என்பது தொண்டு நிலை. யாருக்கு? குரு தொண்டு. அப்போ குருக்கு தொண்டு செய்கிற பொழுது இப்போ ஒரு ஆளுக்கு வேலை செய்யணும்னா அவங்க சிந்தனை முழுக்க நம்மகிட்ட இருந்தால் தான் வேலை செய்வோம், இல்லைன்னா வராது. அப்போ எப்பவும் எப்படி இருக்கணும்? குரு சிந்தனையிலே அப்போ தான் இருக்க முடியும், இல்லைன்னா மறந்துடுவோம், நம்ம மற்ற வேலைக்கு போயிடுவோம். திருமூலர் அதான் சொல்லியிருப்பார், இந்த மண்ணில் உங்களுக்கு வேண்டியது என்ன வேணும்னா தெளிவு தான். ஏன்னா கொஞ்சம் அசந்துட்டீங்கன்னா அழுக்கு உள்ள வந்துடும், குப்பை உள்ள வந்துடும், மாசு உள்ள வந்துடும் இல்லையா? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நிரபிர திருவள்ளுவரான் சொல்வார். மனதில் என்ன கூடாது? மாசு இல்லாமல் இருந்தா நீ எந்த அறமும் செய்ய வேண்டான்ட்டார், முடிஞ்சு போச்சு. இங்க திருமூலர் சொல்வார், நீ தெளிவாக இருக்கணும். எதுக்கு தெளிவாக இருக்கணும்? எந்த அழுக்கு எந்த குப்பையும் உங்கள்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு நீ தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருக்கிறதுக்கு வழி என்ன சொல்லியிருக்கிறாரு? தெளிவு, குரு. முடிஞ்சதா? ஏன்னா நீ தெளிவு இல்லைன்னா வேற ஏதாவது வந்து ஒட்டிக்கும். அப்போ நீ மச்சான், மச்சி, அக்கா, தங்கச்சின்னு கையை போடுறது, தோலை போடுறது, கூடுறது, கொஞ்சிறது, அவங்களுக்காகவேன்னு அப்படி எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா அங்கங்கே உள்ள என்ன வந்துடும்? கர்மா. அதுதான் சொன்னேன், இல்லறத்தில் குறவரம். இல்லறத்தில் இருக்கணும், யாரையும் ஒதுக்க வேண்டாம். அவங்க அவங்க வழி அவங்க பார்க்கட்டும், அவங்க வாழட்டும். நீங்கள் வாழ்ந்து கொண்டு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. யாருக்கும் உதவக்கூடாது நான் சொல்லலை, யாருக்கும் உதவக்கூடாதுன்னு உங்கள் கையை நான் கட்டி போடலை. ஆனால் கர்மா வராமல் பார்த்துக்கணும். அவங்க அவங்கள இயக்க வைங்க, அவரவர்களுக்கு உள்ள வழிகளை காட்டி கொடுங்க, அறிவுரை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், அவங்கள மனிதனாக மாற்றுங்க இல்லையா? அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது எது?
தொண்டு யாருக்கு வரணும்? குருக்கு மட்டும். அப்போ தான் உங்களுக்கு மாசு வர்றாரு. அப்போ தான் மனம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும். ஏன் தெளிவாக இருக்கணும்னு சொன்னால், மனதில் இருக்கிற பதிவுகள் தான் அடுத்த பிறவிக்கு உங்களை தள்ளுகிறது. அப்போ மனம் தெளிவாக இருந்தால் பதிவுகளே இல்லை என்றால் பிறவி இல்லை, இங்கே ஊர்ஜிதமாயிருத. அப்போ மனதை எப்பவும் தெளிவாக்கினா குருவை சார்ந்துட்டீங்கன்னு சொன்னால், குரு எப்படிப்பட்டவர்? அக்னி. உங்கள்கிட்ட வரக்கூடியதெல்லாம் அழிச்சிருவார். உங்களை உற்று பார்க்குற பொழுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பூர்வ ஜென்ம பழைய ஜென்மத்தில் உள்ளதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த கண் பார்வையிலே போகும், சாதாரணம் கிடையாது. கண்ணின்றி காட்டி களிம்பருத்தானே, லேசாக தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் விலைக்கு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் தனி எங்க ஒன் டு ஒன் குருவும் சீடனும் இருந்து எடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள். பப்ளிக்ல சொல்றது இல்லை. ஞான வழியே அதுதான், இது வித்தையே அப்படித்தான். இதில் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, நீங்க 1000 இல்லை 1 கோடி பிறவி எடுத்திருந்தாலும் அத்தனை பிறவியும் சுட்டு போயிடும், அத்தனையும் கரைஞ்சிடும். மனதில் உடைய பதிவு அழிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க எப்படி அழிப்பீங்க? இப்ப இதே வந்து நான் அவன்கிட்ட பேசுறேன், இவன் பழகுறேன், அவர் என்ன சொல்றாரு, இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன்னா அங்க உள்ளதெல்லாம் உள்ள லோட் ஆயிரும். ஆனா இங்க இருந்து லோட் ஆகாது, ஆக விட மாட்டேன். ஏன்னா உண்மையான குருவா இருந்தா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், அக்னி வலையில் சுத்திக்கிட்டே இருக்கும். இங்க உள்ளதுல அங்க இறங்கவே செய்யாது, அங்க உள்ளதுதான் அழிக்கும். அங்கேருந்து எதையும் எடுத்துக்கொள்ள விரும்பவே விரும்பாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் அதான் சொல்லுவேன், குருவுக்கு நீங்கள் 5 போட்டிங்கன்னா அது 50 வரும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அனுபவிச்சு பார்க்கலாம். ஏன்னா அங்கே ஒட்ட விடாது, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் மற்ற இடங்களில் நீங்கள் பண்ணிங்கன்னா நிலம்பா. இதுதான் ஞானத்தில் அப்போ ஞான வழி ஞான வெளி காட்டும். ஞான வழியை ஞான வெளி காட்டும். ஞான வெளி காட்டக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் கையாள வேண்டிய 2 குணங்கள், ஒன்று பணிதல், மற்றொன்று புகழ்தல். அந்த புகழ்தல் பணிதல் என்பது, பணிதல் உங்களை மனிதனாக தக்க வைத்துக் கொள்வது, பணிதல் என்பது குருவோடு இணைந்து குருக்கு தொண்டு செய்வது. இந்த இரண்டையும் நீங்கள் முறையாக செய்தீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு முழுமையை தந்து மீண்டும் பிறவிடுக்காத ஒரு நிலைக்கு உங்களை மாற்றும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.